வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் பாபா அணுமின் சக்தி ஆராய்ச்சி நிலையத்தின் உதவியோடு செயல்படுத்தப்படும் வெள்ளை பொன்னீர் ரகத்தின் சடுதி மாற்றம் குறித்து விளக்கம் அளிக்கிறார். விவசாய பெருமக்களே, வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் திருப்பதி சாரத்திலிருந்து பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் உரையாற்றுகிறேன். இந்த ஆராய்ச்சி திடலானது பாபா அணுசக்தி ஆராய்ச்சி நிலையத்தின் நிதியுதவியுடன் வெள்ளை பொன்னி ரகத்தில் சடுதி மாற்றம் செய்யப்பட்டு புது ரகங்களை உருவாக்கும் திட்டம். பொதுவாக இந்த வெள்ளை பொன்னி ரகமானது நீண்ட வயதுடையது, கிட்டத்தட்ட 150 நாட்கள் வயதுடைய நல்ல சன்ன அரிசியை கொண்ட ரகமானது. மற்றும் இந்த ரகத்தின் வயதானது 150 நாட்கள். மேலும் இந்த ரகத்தின் உயரமானது 135-லிருந்து 140 சென்டிமீட்டர் உயரமுடைய ரகமாகும். பொதுவாக இந்த அளவு உயரமுடைய ரகமானது எளிதில் சாயும் தன்மை உடையது. இந்த வெள்ளை பொன்னியில் சாயாமல் குட்டையான ரகம் மற்றும் விரைவில் முதிர்ச்சியடைய, அதாவது குறுகிய கால வெள்ளை பொன்னி ரகங்களை உருவாக்கும் திட்டம் பாபா அணுசக்தி ஆராய்ச்சி நிலையம் மும்பையின் நிதியுதவியுடன் நாங்கள் செய்து வருகிறோம். இந்த சடுதி மாற்றத்திற்கு நாங்கள் பொதுவாக காமா கதிர்களை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி வருகிறோம். இந்த காமா கதிர்களை கொண்டு நெல் விதையில் சடுதி மாற்றம் செய்யப்பட்டு முதல் சந்ததி மற்றும் இரண்டாவது சந்ததிகளை தேர்வு செய்து, பொதுவாக இந்த இரண்டாவது சந்ததியில் நாம் எதிர்பார்க்கும் நல்ல சில பண்புகளை கொண்ட ரகங்கள் உருவாக்கலாம். இந்த இரண்டாவது சந்ததியை நாம் செக்ரிகேட்டிங் பாப்புலேஷன் என்று சொல்லுவோம். நாம் எதிர்பார்க்கும் தன்மையுடைய, குறுகிய வயதுடைய மற்றும் வளர்ச்சி குறைந்த நல்ல பயிர்களை நாம் வந்து இந்த M2 என்று சொல்லப்படுகின்ற இரண்டாவது சந்ததியில் நாம் தேர்வு செய்ய முடியும். இப்போ நீங்கள் பார்க்கிறது வந்து வெள்ளை பொன்னியுடைய கதிர்வீச்சு செய்யப்படாத இந்த ரகமாகும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து பயிரில் வந்து பூக்கவில்லை. இப்போ நீங்கள் இந்த சைடில் பார்க்குற வந்து சடுதி மாற்றம் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 100 KR கிலோராட் என்று சொல்லக்கூடிய காமா கதிர்வீச்சை கொண்டு அந்த விதைகளை வந்து நம்ம கதிர்வீச்சுக்கு உட்படுத்தும் போது, நமது நான் முதலே சொன்னபடி M2 அதாவது இரண்டாவது சந்ததியில் நிறைய நமக்கு தேர்வு செய்யக்கூடிய நெல் ரகங்கள் நமக்கு உருவாக்கப்பட்டது. அவ்வாறு இரண்டாவது சந்ததியிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த நெல் ரகங்கள் வெள்ளை பொன்னியைப் போல சமையல் திறனும் குறுகிய வயதுடையதும், அதாவது கிட்டத்தட்ட 120 நாட்களுக்குள் முதிர்ச்சி அடையக்கூடிய நெல் ரகங்கள் நம்ம நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது இந்த நெல் ரகங்கள் வந்து சமையல் திறனை பார்க்கும் பொழுது வெள்ளை பொன்னியைப் போலவே மிக சன்னமான அரிசி, சமையல் திறனும் வெள்ளை பொன்னியைப் போலவே உள்ளது. இந்த வெள்ளை பொன்னியிலிருந்து மேம்படுத்தப்பட்ட இந்த புதிய சடுதி மாற்றத்துக்கான ரகங்கள் இன்னும் 2-3 ஆண்டுகளில் அது ஸ்டெபிலைசிங் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை அடையும் பொழுது இந்த புதிய பயிரானது பல்வேறு திடல்களில் நமக்கு ஆராய்ச்சி செய்யப்பட்டு ஒரு புதிய ரகமாக வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மேலும் விவரம் பெற முனைவர் எம் ஆறுமுகம் பிள்ளை அவர்களை 0944-3689-409 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.